பாஸில் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து எலிமினேஷன் ஆயிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரவீந்தர் ஸோ வந்து அவரால் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவரை எலிமினேட் ஆகிட்டார் அடுத்த யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்னவ் செகண்டு வெளியேறியிருக்காரு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா தர்ஷா குப்தா தான் வந்து எலிமினேஷன் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் வந்து அர்னவ் வெளியேறிட்டார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜாக்லினா தர்ஷா குப்தாவா இது ரெண்டு பேரில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்லினா வந்து லீஸ்டில் வந்து ஜாக்லினா தர்ஷா குப்தா அப்படிங்கிறப்போ தர்ஷா குப்தா கொஞ்சம் வந்து நிறையாவே ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஜாக்லினை விட ஆனால் தர்ஷா குப்தா தான் எலிமினேட் ஆகிருக்காங்க ஏன்னா வந்து ஜாக்லின் நிறைய கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாக்லின் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஜாக்லினை வெளியே அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனாலும் கண்டென்ட் வந்து நிறையவே கொடுத்துட்டு இருந்தாங்க மூட்டி விடுறது சண்டை இது பண்ணுறது ஸோ கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால ஜாக்லினை வெளியில் அனுப்பலை தர்ஷா குப்தா வந்து வெளியேறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் அவங்க நடந்துகிட்ட ஒரு விதம் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தர்ஷா குப்தா வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றப்போ கரெக்டாக அவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்க எலிமினேஷன் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியாக வந்து தர்ஷா குப்தா வெளியே அனுப்பிட்டாங்க இப்ப யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க வெளியில போயிருந்துருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிக் பாஸ்ல யார் சூப்பரா வந்து விளையாடிட்டு இருக்காங்க பேரியேமே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டீட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू